சரணம் என்ன பிள்ளைகளும் இந்த உலக மக்களும் எல்லாரும் எல்லா உலகமும் பெற்று பிரமாதமாக வாழணும்னு நினைக்கிறேன். அதாவது ஒன்றாம் நாள் ஒசைரிஸ், இரண்டாம் நாள் ஐசிஸ், மூணாம் நாள் ஹோரஸ், நாலாம் நாள் பாஸ்டு, அஞ்சாம் நாள் டார்லிங் தோப்பு, இன்னைக்கு ஹெக்டார். இது ஹெக்டார் யாருன்னா ஐயா ஃபோரஸ் பார்த்தோம் இல்லையா, மூணாவது நாள் பார்த்த ஐயா ஃபோரஸனுடைய பெண் குழந்தை தான் ஹெக்டார். இது எப்படின்னா இந்த ஹெக்டாருடைய சிம்பல் பார்த்தீங்கனால ஒரு கண்ணாடி மேலே, அதுதான் மெயின். இந்த கண்ணாடி அழகா இருக்கிறதுக்கு நம்ம வந்து அழகா இருக்கணும்னா ஹெக்டார் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அழகாயிட்டு ஹெக்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஹெக்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஹெக்டாரை நம்ம உள்ள வச்சுட்டு தியானம் பண்ணிட்டே இருந்தோம்னா நமக்கு கொஞ்சம் அழகு வரும். அது மட்டும் இல்லை நம்பிக்கை. நான் சொல்றது இப்ப பெண்களுக்கு அழகு, நம்பிக்கை, தைரியம், அது கிடைக்கிறதுக்கு பெண்களுக்கு வேண்டிய தெய்வம் என்னன்னா ஹெக்டார். இப்ப இதை வச்சுக்கிட்டு தியானம் பண்ணா வாழ்க்கையில நிறைய திருப்பங்கள் அமையும் பெண்களுக்கு. இது வந்து மோஸ்ட்லி ஃபார் பெண்கள். ஏன்னா நமக்கு ஐயா ஃபோரஸ் யாரு, ஆண்கள் சம்பந்தப்பட்டது, வீரம், தைரியம், ஆட்டி நூறுக்கு எல்லாம் அவரு. அவர் பொண்டாட்டி எல்லாம் நான் பொம்பளையை எடுத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் பண்ணுது. அந்த அம்மாவுக்கு தலையில வந்து கண்ணாடி தான் சின்னம்னா எதுக்காக அப்படின்னா, இப்ப ஏதோ ஒரு ஆபீஸ் வேலை பாக்குறாங்க, இவங்க வந்து ரொம்ப நல்லவங்க, அவங்க ஒரு தவறான எண்ணத்துல யாராவது பாக்குறாங்க அப்படின்னா, அந்த தவறான எண்ணத்துல பாக்குறவங்க என்ன பண்ணிடுவாங்க, டாக்குன்னு இந்த அம்மா வந்து கண்ணாடி வந்து என்ன பண்ணும், ஜெக் பண்ணி அமைச்சிடும். புரிஞ்சுதா? அந்த மாதிரி நம்ம இப்ப கூட ஃபென்ஷுவைல போட மாட்டோம், வாசல்ல ஒரு கண்ணாடியை நீங்க போட்டு வச்சீங்கன்னா எதுவுமே ரெஃப்ளெக்ட் ஆகும். கான்வெக்ஸ் லென்ஸ் போடக்கூடாது வாசல்ல. அக்கார்டிங் டு த ஃபென்ஷுவை ரொம்ப சில இடங்களை பார்க்கற பெரிய கான்வெக்ஸ் மிரர் வச்சிருக்காங்க, அது தப்பு. கான்வெக்ஸ் மிரர் வேண்டாம். நல்லா ஃபென்ஷுவை தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சாதாரண ஒரு கண்ணாடியை வாசல் தூக்கி போட்டு விட்டுருவாங்க. வாசல்ல கண்ணாடி வச்சிங்கன்னா எதுனாலும் அது அப்படியே தெரிஞ்சுட்டு அப்படியே போயிடும். புரிஞ்சா? அவங்களுக்கே போகும். இப்ப நீங்க ஒரு சாதாரண கான்வெக்ஸ் லென்ஸ் வச்சிங்கன்னா அது பூமராங்க காட்டிடும். ஆனா அப்படி இல்லை, சாதாரண மிரர் வந்து அப்படி ரெஃப்ளெக்ட் ஆகி அவங்களுக்கு போயிடும். புரிஞ்சிச்சா? யார் போறாங்கன்னா அவங்க பாத்துக்குவாங்க, அவ்வளவுதான். நம்ம வீட்டையே வச்சோம்னா அவங்க முதல்ல அவங்களை பாத்துக்குவாங்கல்ல, நீங்க இந்த லட்சணம் அப்படின்னு அவங்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். என்ன உள்ள வரப்ப அவங்க எண்ணங்களை வந்து அந்த கண்ணாடி வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணி அமைச்சிரும் அப்படின்னு. ஆனா அந்த கண்ணாடியை கூட இப்போ ஒரு சவுத் சைட்ல கண்ணாடி மாட்டக்கூடாது. நீங்க கண்ணாடி அப்படிங்கறத எடுத்துட்டாலே கிழக்கு அல்லது வடக்குல மாட்டணும். அதாவது கிழக்கு திசையிலையும் வடக்கு திசையிலையும் கண்ணாடி இருக்கணும். ஏன்னா அது வாட்டர் எலிமெண்ட், அதனால. புரிஞ்சிச்சா? அது மட்டும் இல்ல, சாதாரணமானவர்கள் கூட சாதனையாளராக மாறணும். அதுக்கு ஹெட்டா நான் சாதனை பண்ணேன். ஒவ்வொரு பெண்ணும் நினைங்கம்மா, நான் சாதனை பண்ணுவேன், நான் சாதனை பண்ணுவேன்னு நினைங்க, சாதிப்பீங்க. எப்ப பார்த்தாலும் சோகத்துல இருந்துட்டு வீடுக்காக சொல்லிட்டாரு அப்படின்னு அதெல்லாம் வேண்டாம், சாதிப்பேன் நினைங்க. ஒவ்வொரு பெண்ணு நாட்டுக்கு கண்கள். புரிஞ்சுதா? பெண் மணிகள் இல்லையா, அது மாதிரி. அப்ப சாதாரணமானவர்களுக்கு கூட சாதனை ஆகலாங்க. இது எங்க வச்சுக்கணும் அப்படின்னா கைப்பையில வச்சுக்கலாம். இல்ல நீங்க இத பூஜை முறையில வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல, கையிலேயே வச்சுக்கலாம், உங்க பெட்ல வச்சுக்கலாம், எங்க விதமான இதை வச்சுக்கலாம் இல்லையா. ஆனா இதெல்லாம் பூஜை முறை வச்சுக்கணுங்கிற ஒரு மேட்டர் கிடையாது. இப்ப நான் இவ்வளவு நான் கலெக்ஷன் ஃப்ரம் இஜிப்ட்ல இருந்தே தூக்கிட்டு வந்திருந்தேன், எனக்கு வந்து அதுக்குன்னே நான் செட்டப் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க என்னுடைய இதை வந்து பாத்தீங்கன்னா அதுக்குன்னு தனியும் செட்டப் வச்சிருக்கேன். இஜிப்சியன் கார்ட்ஸ், கிறிஸ்டியன் கார்ட்ஸ், அப்புறம் வந்து முஸ்லிம் திங்ஸ், அந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாமே ஹஜ்ஜத் வந்து எல்லாத்தையும் உருவத்தை வாங்கி வச்சிருப்பேன். அது வந்து எப்படின்னா நான் அக்காடி விட்டுதான் அதை பிரிச்சோம். நம்மளுடைய குருமார்கள் தனியே இது இருக்கும், நான் முடிஞ்சா அதை எல்லாத்தையும் போட்டோ எடுத்து அனுப்புறேன். அவங்களுக்கு தனியா வந்து குருமார்கள்னு வச்சிருப்பேன், ஒரு செவரே குருமார்களுக்காக வச்சிருப்பேன். ஒரு செவரை நம்ம வந்து நம்மளுடைய எந்திரங்கள், எந்திரத்துக்கு தனியா போட்டிருப்பேன். பெருமாளுக்கு தனி இது கவுண்டர் இருக்கும். அந்த மாதிரி பெரிய ரூம் நான் வச்சிருக்கேன் இல்ல, அது மட்டும் இல்லை மூணு ரூம் இருக்கு, சாமி ஒன்று மூணு நாலு சாமி ரூம் இருக்குது. அதனால அங்கங்க அங்கங்க ஃபிட் பண்ணிப்பேன். அது போல இதுக்குன்னு வந்து ஷோகேஸ் வந்து நிறைய பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, இப்ப இத கைப்பையில வச்சிருந்தீங்கன்னா தீய சக்திகளே உங்கள்கிட்ட வராது, யாருடைய தீய எண்ணங்களும் உங்கள்கிட்ட வராது. அது மட்டும் அல்ல, நீங்க என்ன பண்ணலாம், பதவி உயர்வுக்கு, பெண்கள் பதவி உயர்வுக்கு ஹெட்டார கேட்கணும். புரிஞ்சுதா? யாராவது ஏதாவது உங்கள்கிட்ட வேண்டாத்தரமா அதிகாரிகள் பேசுறாங்கன்னா டாக்குன்னு தூக்கி ஹெட்டார கையில வச்சுக்கணும். சார், பெண்கள்லாம் வந்து சொன்னதை கேட்டு நான் நொந்து நூலாய் போயிடுறேன் ஜாமீரா, பெண்கள் படுற கஷ்டம். அதனால கட்டாயம் ஏதாவது ஹெக்டார வந்து வச்சுக்கோங்க. இதுக்கு என்ன ஒரு நம்பர், 42 84 899 4284899 அது வரும், பார்த்துக்கோங்க. இதுக்கு ஒரு முத்திரை,
இந்த முத்திரை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. முதல்ல இந்த கையை கொண்டு உள்ளே வச்சுட்டு பிடிச்சிக்கோங்க. இந்த கை இருக்கல, இந்த வரலை இப்படி வச்சு நம்ம இண்டெக்ஸ் ஃபிங்கரையும் இதையும் வச்சு தம்ம இதுக்குள்ளே போட்டுடணும். பெருவரை உள்ளே போட்டு பிடிச்சிக்கிட்டு மற்ற கையெல்லாம் இப்படி உள்ளே போட்டுடணும். அவ்வளோதான், இதை வச்சு இதை பிடிச்சிக்கிறீங்க. கையெல்லாம் இப்படி வச்சுட்டு இதை பிடிச்சிக்கணும். அவ்வளோதான், இப்படி வச்சுட்டு பிடிச்சிக்கிறீங்க. இந்த பாருங்க அப்படின்ட்டு இந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் இந்த நம்பரும் இது ஏன் கொடுக்குறேன்னா, உங்களுக்கெல்லாம் கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் கூட வேணும். ஆரா அண்ட் ஆல்சோ வி ஆர் ஆல் ரேக்கி சேனல்ஸ். நான் ரேக்கி மட்டும் இல்லை, ஐ லேர்ன்ட் சோ மெனி ஆர்ட்ஸ் ஃபார் த பாஸ்ட் 55 இயர்ஸ். ஐ பி லேர்னிங் 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 லேர்னிங். அப்போ நிறைய நாங்கள் கற்று வச்சுக்கிறோம். வி நோ அவுட் எக்ஸ்பேண்ட் த ஆரா, அவுட் டு பேலன்ஸ் த சக்கரா. சக்கரா பற்றி எடுக்க பாருங்க, சூப்பர் சக்கராஸ் புரிஞ்சுதா? சக்கரா அதே மாதிரி 7 நாள் வரும். இது 25 நாளைக்கு அப்புறம் 7 நாள் சக்கரம் புரிஞ்சுதா? கண்களா அதை ஒழுங்காக கற்றுக்கிறீங்கன்னா சக்கரம் நீங்கள் அப்படியே என்னமான பண்ணலாம். புரிஞ்சிச்சா? இப்போ இந்த 25 வச்சுக்கிட்டீங்க என்னென்ன மாயாஜாரம் பண்ண போறீங்கன்னு பாருங்க. ஓகே, ஸோ ஹெத்தா ஹெத்தார் யாரு? 6வது நாளுக்குரியவங்க. ஏற்கனவே நான் 5 நாள் முடிச்சிருக்கிறேன், இது 6வது நாள் ஹெத்தார். புரிஞ்சிச்சா? இப்போ இந்த ஹெத்தாரை வச்ச உங்க வாழ்க்கையில பெருசா சாதனையாளராக ஒவ்வொரு பெண்மணியும் ஆளுங்க. ஓகே, இப்போ ஹெத்தார் பாருங்க எப்படி இருக்காருன்னு. மேலே கண்ணாடி இல்லையா, கண்ணாடி இது இது ஹெத்தார். இந்த மாதிரி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தெரியணுமே அப்படிங்கறக்காக ஹெத்தாரை காட்டுறேன். இவங்க ரொம்ப வருஷம் ஆச்சு, இப்படினால ஹெத்தார் எந்த மாதிரி இருக்காங்கன்னு தெரியல. புரிஞ்சுதா? நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால வாங்கினேன், கடையா தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ். ஸோ ஹெத்தார்ங்கிற அட்டை இதுதான், இதுதான் ஹெத்தார். இது இதோடைய பிம்பம் நீங்கள் பார்த்துட்டீங்க, ஹெத்தாரை மனசில் வச்சுக்கோங்க. ஐ லவ் யூ. ஆன் மை லவ்லி சிறு வீட்டில் கிடைக்கலாம். பாய்.